பனி நீரே அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு மேல விளக்கன்னா, சூரியன் ஒளிய கண்டா நீங்கும் பனியிலே என்பது 1999 கதையை படித்த கண்பருக்கு அந்த ஒரு சொல்லு தெரியாத போய்விட்டது. அது போல எங்களையும் தவறி ஒரு வார்த்தை இந்த சபையில் சொல்லிவிட்டார். இந்த நாடகத்திலே பாரசியமாக வந்திருக்கிறான். யாரு யார் என்ன சொல்ல வேண்டும்? என்ன மண்ணுலகில் பெற்ற என் மாதா அந்த தெய்வம். ஆமா சொல்றேன் சொல்ல. எங்க அண்ணன் தேவகி, எங்க அப்பா வசுதேவ மகாராஜன், வசுதேவ மகாராஜனுக்கும் தேவகிக்கு மகனாக பிறந்த என் பெயரோ கிருஷ்ணன்.
இருந்தாலும் அன்னையின் பெயர் ரோகிணி. ஆமா, அவருக்கு பலராமன். பலராமன் என் உடன் பிறந்த தங்கை சுபத்திரை. இப்படி மூன்று பேர்கள் பிறந்து இந்த அவனியில் 56 நான் ஆண்டு பெறக்கூடிய நாடு. நாடு எந்த? தோரகை. அப்படி தோரகையே பொற்பனமாய் எழுந்துடைய ஸ்ரீமந்த நாராயணன். எத்தனை பேர் மனைவி? மித்திரவந்தை, சத்யா, சாம்பவதி, ரோகிணி, சுந்தரன், லஸ்மணி, பாமா, ருக்மணி, 8 பேர் மனைவி. ஆமா, அப்படி 8 பேர் மனைவிகளை திருமணம் செய்து நான் துவாபர யுகத்தில் சிரம் சிறப்புடன் வாழ்ந்து வந்தாலும் எனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன தெரியும்? அகமென்னும் விளையாட்டு. 1008 என் அசுர வேதங்கள், 108 நான் தாங்கிய அவதாரம். தாங்கிய அவதாரம். ஆமா, எத்தனை என்ன கேக்குறது? கலியுகம் பிறக்காத 10 அவதாரம் சொல்லக்கூடாது. கல்கி அவதாரங்களோடு தான் 10 அவதாரங்கள். 8 அவதாரம் கொண்டவர். 8 அவதாரம் கொண்டவர். இரணியினியே கொன்றவர். இந்த எம்பெருமானுக்கு என்னுடைய அவதாரங்கள் எத்தனை அவதாரம் எதற்காக எடுத்தேன்? எதற்காக எடுத்த ஒவ்வொரு அவதாரத்துல என்னென்ன? மாதவன் என்னுடைய முதல் அவதாரம், மற்ற அவதாரம், முதல் யுகம் கிரைதாயுகம். அந்த கிரைதாயுகத்திற்கு ஆயுள் பலம் 17,28,000 வருஷம். சரி, அந்த 17,28,000 வருஷத்தில் நான் முதல் தாங்கிய அவதாரம் மற்றம் கூர்மம், கூர்மம், வராகம், வராகம், பாமனம், பாமனம், பரசிமம், பரசுராமன், பரசுராமன். 6 அவதாரங்கள் முடிந்தது. ஒரு யுகமும் முடிந்தது. ஒரு யுகமும் முடிந்தது. இரண்டாவது கிரைதா முடிந்து திரைதாயுகம் பிறந்தது. அந்த 7வது அவதாரம் நான் யாருக்கு மகன்? யாருக்கு? என்ன அவதாரம்? என்ன அவதாரம்? தசரத சக்கரவர்த்திக்கு கோசலையின் வயிற்றிலே, கோசல முகத்தில் ராமனாக பிறந்தேன். 16 ஆண்டு காலங்களில் நான் யாரை திருமணத்தை செய்தேன்? விஸ்வாபுத்தர் என் நகரத்தை நாடி வந்தார். தாடகை சம்காரம் செய்வதாக எத்தனித்தார். அந்த தாடகை சம்காரம் செய்து மிதலைமா நகரம் சென்று, மிதலை, ஆமா, அந்த மிதலைமா நகரத்தில் ஜனகனுடைய மகளாகப்பட்ட சானகி சீதையை நான் திருமணத்தை செய்தி திருமணத்தை செய்து அயோத்தியமா நகரத்தில் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் தருணத்தில் 12 மணி நேரம் என ஒரு விஷயம். ஆமா, என் தந்தையாகப்பட்ட தசரத சக்கரவர்த்தி வயதாகிவிட்டது, ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை சூட வேண்டும் என்று 55 தேசத்திற்கு மனுகோலை எழுதி அனுப்பிவிட்டார். 55 அரசர்களும் ஆயத்தமாகி இந்த அயோத்தியமா நகரத்துக்கு வருகை தந்தார். அந்த வேளையில 3 மனைவியில எங்க அப்பாவுக்கு பிரியமான மனைவி கைகை. கைகைத்தான். ஆமா, அந்த கைகை எதை கேட்டாலும் அப்பா செய்வார். இந்த ராமன் பிறந்தபடனே கைகை கேட்டாலும், சாமி சாமி, இந்த மூத்த மகன் நீண்ட நாட்களாக நமக்கு புத்திர சந்தானம் இல்ல, அதனால இந்த குழந்தையை என் கையில கொடுங்கள், இந்த குழந்தையை நான் தான் வளர்த்தணும் அப்படி என்று கேட்க, கோசலையின் இடத்திலே இருந்த இந்த ராமன் குழந்தையாக இருக்கும் போது கைகை கொடுத்துட்டாங்க. பல்லும் பகலும் 60 நாளிகையும் இந்த கைகை தான் ராமனை வளைத்து ஆளாக்கினவள். கைகை. ஆமா, அப்ப ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தெரிந்ததும் 12 மணி நேரத்தில் இந்த ராமனை சந்தித்தார். அம்மா, என்ன இந்த 12 மணி நேரத்தில் என்ன சந்தித்த காரணங்கள் யாது? யாது அப்பா? ராமா, ராமா, நான் வளர்த்திய மகன் நீ. எனக்கு ஒரு சத்தியம் வேணும்னு. என்னம்மா சத்தியம் சொல்லுங்கள்.
நாளை விடிந்தால் இந்த ராமனுக்கு நடக்கும் பட்டாபிஷேகத்தை உனக்காக சூட வேண்டும். ராமனுக்கு ஒப்புதல் உண்டு. கேளு, இல்ல பட்டத்து மேல் ஆசை இல்ல, எனக்கு சத்தியம் பண்ணு. பண்ண அன்னை என்ன கெட்டு விடுவார் என்று நான் சத்தியத்தை செய்த உடனே என் கைகை கேட்கிறாள் எங்க அன்னை. என்ன என்ன வளர்த்தனவே ராமா, நீ 14 ஆண்டு காலம்